மனசுல ஒரு குறை ஒன்று இருக்குது. ஜனக ஜனக வாயல பாஜே சௌதமின் கச்சான் ஆட்டம் ஆடினாய். நீ அமர்ந்திருக்கும் நாக்காரி ஆட்டம் கண்டு விட்டது. இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி! சாமி, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோடி நிசாமாதுள பிஞ்சாபத்திரமா கண்டதே! நாயும் பேயும் உறங்கும் நடுரிசியில் இந்த லேகியத்தை மூன்று முறை உன் நாக்கில் தடவும். உன் நாக்கு தேய தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அவ்வளவுதான். நானே என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணத்திலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி முழகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? மூன்றாவது மனைவி இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ சக்கரபீட்டா சாந்தர்வீ ரிஷிமீன் ஆக்ரோடுமித்தனா ஏஷா பிரதம் பை. மானிடா, இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் மூன்று தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் ரெண்டு தடவை செய்து கொண்டால் என்ன? பக்த கோடிகளே, இந்த சாமி எங்க கூட்டிக்கிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணி இருக்கிறோம். நேற்று பாத்திருப்பீங்களே, யானே அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்க வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் மாச்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். வாருங்கள் அன்னபூரணி, வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே, 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாமறிவோம், உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே, அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்கோம். கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, பொட்டில்லாத நிலவேவா, பெண்ணிராடை பெண்ணேவா, பா பா பா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறத அண்ணி சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவியேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய், உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வ சேத்திர தீர்த்த ஷாம்பெயின் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வெய்யம்மா. அச்சம் எதற்கு என்று இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண்முன்னால் ஓடி வந்து விளை விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்க. அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா.
அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகி விட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகி விட்டது. அப்படி மெல்ல 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 இரு முகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது. இது என்றால்? இது என்றால் யாரு? முத்தமாவா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா இல்ல மத்தக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. ஏன்? பெரியப்பாவுக்கு வரவர உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வைத்தியர் கொடுக்குற மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கேட்டா மனக்கவலைக்கு மருந்து என்ன செய்யுங்கிறாரு. அப்படியா? நம்ம ஊருக்கு புதுசா சாங்க இருந்திருக்காருல்ல, அவர் கையில மந்திரிச்சு பிரசாதம் வாங்குறா, உங்க பெரியப்பா மனக்கவலை எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படியா? ஆமாம்மா. அப்ப இன்னைக்கே போறேம்மா. போயிட்டு வாமா. சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு, கொஞ்ச நாளும் அவருக்கு உடம்பு முடியல, நீங்க காப்பாற்றணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறோம். அமரவை, நான் நிஷ்டையில் ஆண்டவன் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜென்மாவை இந்த கரியுகத்தில் பார்ப்பதே ரொம்ப அருகு. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுமானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு தந்தாக்கெல்லாம் போமாட்டாரே, ஒரு முரட்டான் இல்லையே. ஏன் சுவாமி? எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார், அப்படி ஒரு சுபாவம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அப்புறம் என்ன, உங்களுக்கு வரமே கரெக்ட் மாதிரி தான். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல வேர்வேல் பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதுக்கு விமோச்சனமே கிடையாது. அதாவது இவங்க பெரியப்பா எழுந்து நடமாட உணர்த்தக்குள்ள ஏதாவது உத்தரவு பிறந்திருக்கிறதா சுவாமி? சக்கரப்பீட்டா தீர்த்தம் கொண்டு வா. குவாட்ரா புல்லா? நான் சொல்லுவது ஏழு கடல் தீர்த்தம், ஐஸ் போடாமல் கொண்டு வாரா. ஏழு கடல்? கலக்கடலா கவிநாட்டகா? கலக்கலடா. கங்கா யமுனா சரஸ்வதே கிருஷ்ணா காவேரி கோதாவரி தர்மத வைகை தாமர பரணி அதற்கும் மேலே கூவம் கூவம் அது கலந்து கலந்தே பரகும் விட்டு பரகும் விட்டு உள்ளடக்கமாய் ஒரு மொத்தமாக சென்றாரோ. அம்மா அவர்கள் பயபக்தியாக தீர்த்தம் வாங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் தீர்த்தோபியா சத்ருகன் சிங்கா. தீர்த்தத்தை பயபக்தியாக சாப்பிட வேண்டும். இங்கே நீ தீர்த்தம் சாப்பிட்டால் அங்கே உன்னுடைய பெரியப்பா குணமடைந்து விடுவார். சர்வதோஷ நிவர்த்தேயோ. கழுத்துல மஞ்ச கயிறு தெரியுதுரா பாவண்டா. வம்சா ஆஹா முகலட்சணா ஏஷனேதே முந்தா. Oh, my God.